வணக்கம், வெல்கம் டு சுமிதா தங்கப்பழம் சேனல். எல்லா இடத்துலையும் செம்ம வெயில் இருக்குது. ஸோ வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோடு வந்திருக்கேன். ஜவ்வரிசி வத்தல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் இப்போது 1/4 கிலோ ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இதை இப்போ நல்லா பொடியாக அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சம் நர நரன்னு இருக்கும் அரைச்சா. அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதுக்கு ஒரு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வைங்க. ஊற வச்சதுக்கப்புறமா ஒரு டபரா இல்லைனா பெரிய பாத்திரம் எடுத்துக்கிட்டு அதில் 4 சொம்பு தண்ணி ஊற்றி, இப்போ நம்ம ஊற வச்சோம் இல்லையா ஜவ்வரிசி, அதை எடுத்து இதில் கொட்டி நல்லா கலக்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அடுத்தது ஒரு பாத்திரத்தில் நம்ம அரிசி மாவு எடுத்துக்கலாம். அது ஒரு 2 கப்பு எடுத்திருக்கேன், 100 கிராம் எடுத்திருக்கேன். அதனால் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கலாம் கட்டி இல்லாமல். கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ ஜவ்வரிசி வந்து கொதிக்க ஆரம்பிக்கும், அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ இந்த டைமில் ஒரு 8 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் நான். அதையும் இப்போ அரைச்சிட்டு இந்த ஜவ்வரிசியில் ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பச்சை மிளகாவை இதில் ஆட் பண்ணியாச்சு. இதையும் இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவு சீரகம் எடுத்திருக்கேன், அதையும் இப்போ ஆட் பண்ணிடலாம். சீரகம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. பசங்களுக்கு தனியாக கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ஜவ்வரிசி வத்தலில் சேர்த்து கொடுத்தீங்கன்னா தெரியாது, சாப்பிட்ருவாங்க. இப்போ நம்ம அரிசி மாவு கலவையும் இதில் ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்தீங்களா நல்லா வெந்துருச்சு ஜவ்வரிசி. இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வத்தல் மாடியில் போய் போட ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு கலர் அப்பளம் வேணும், கலர் வத்தல் வேணும்னா இதிலையே நம்ம கலர் ஆட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்து ஒரு கவருக்கு மேலே நாங்கள் இந்த மாதிரி வத்தல் போடுறோம். ஒரு 2 டேஸ் நல்லா காயணும். அவ்வளோதான், எல்லா வத்தலையும் போட்டாச்சு. நாங்கள் வந்து பிளெயின் வத்தல் தான் போட்டோம். கலர் வேணுன்னா கலர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நல்லா மொட்டை மாடியில் போட்டிங்கன்னா சீக்கிரம் காஞ்சிடும். 2 டேஸ்லேயே இது காஞ்சிருச்சு. பார்த்திங்கன்னா வத்தல் ரொம்ப நல்லா காஞ்சிருச்சு. இந்த மாதிரி வெடிக்குது பாருங்கள். இப்போ நல்லா கடாயை சூடு பண்ணிவிட்டு வத்தல் பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறமா வத்தலை போடுங்க. எண்ணெய் காயறதுக்கு முன்னாடியே போட்டுறாதீங்க, ஹை ஃப்ளேமில் வச்சு போகிறீங்க. இந்த மாதிரி வத்தல் சூப்பராக மொறு மொறுன்னு வரும். நம்மளோட சுவையான வத்தல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கார குழம்புக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். பார்த்திங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு இருக்குது அப்பளம். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த ஜவ்வரிசி வத்தல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சுமிதா தங்கப்பழம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். லைக் பட்டனையும் அழுத்திடுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் டிஷ் எதனா வேணும்னா நான் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.